ஃபெரஸ் மெட்டல் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேயா, ஃபெரஸ் மெட்டல் அப்படிங்கிறது அயன் வந்து அதில் மேஜராக இருக்கும். ஓகேயா, 90% அயன் இருக்குன்னு வச்சுக்கோம். கேஸ்ட் அயன், ராட் அயன், ஸ்டீல், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அயன் தான் அதிகமாக இருக்கும். நான் ஃபெரஸ் அப்படின்னா அயன் வந்து அதிகமாக இருக்காது, மித்த ஏதோ அயன் அதில் இருந்தாலும் கூட மித்த ஏதோ ஒரு மெட்டல் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் காப்பரோட ப்ரொபோர்ஷன் 90% இருக்கும், அயன் அதில் 10% இருக்கும். அதான் மேஜர் எலமெண்ட்டாக இருக்கும். இது அயன் உள்ளது, இது அயன் இல்லாதது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேயா, தென் வந்து ஸ்ட்ரென்த்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரென்த் அப்படின்னா நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது உடையுதா இல்லைன்னா கொஞ்சம் தூரம் போய் உடையுதா, எவ்வளோ தூரத்தில் உடையுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்ட்ரென்த்து. எலாஸ்டிசிட்டி அப்படின்னா ரப்பர், ஒரு ரப்பர் பாண்டை நான் இழுத்துட்டு திருப்பி விடும்போது ரிகெயின்ஸ் ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது போயிடும். ஓகேயா, அந்த சர்டைன் லிமிட்டையும் தாண்டி அதை இழுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது பிளாஸ்டிசிட்டி. ஓகேயா, திருப்பி என்ன பண்ண முடியாது, அதால் வர முடியாது. ஓகேயா, எலாஸ்டிக் மீட்டு பெர்மனெண்ட்டாக என்ன ஆயிரும், அதில் செட் ஆயிரும். ஓகே, ஸ்டீலு ரப்பர் மட்டும்தான், ரப்பரும் பாண்டை ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் இழுக்கணும், அதை தாண்டி போயிடுச்சுன்னு ரப்பர் பாண்டை பிஞ்சிரும், ஸ்டீலும் அதே மாதிரி தான். பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனெண்ட்டாக அந்த பாடியில் வந்து டிஃபார்மேஷன் ஏற்பட்டுரும். ஓகேயா, எந்த விதமான லோடோ எதுவுமே இது பண்ணாங்க அப்ளை பண்ணாலும். இப்போ ஃபோர்ஜிங் காயினிங்னு வச்சுக்கோங்க, காயின் ஷேப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோந்து இப்படி இருக்கும், காயினோட கோந்து அது மேலே அப்படி ப்ரெஸ் பண்ணி மோல்டு பண்ணணும்னு நினைக்கும், காயினோட ஷேப் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ரேஷன் அப்படின்னா காயினிங். ஓகே, டக்டிலிட்டி அப்படின்னா வளையும் தன்மையே கூடியது. ஓகே, இது அப்போ கொஞ்சம் ஏரியா என்ன ஆகும், மாறுபடும். ஓகே, தின் ஒயராக என்ன பண்ணுறோம், வளைக்கிறோம், கோல்டை வளைக்கலாம், பிளாட்டினத்தையும் வளைக்கலாம். மீலபிலிட்டி அப்படின்னாலும் அதே மாதிரி தான், இது வந்து என்னென்னா ஹார்ட் ஒர்க்கிங்கில் பண்ணுறோமா கோல்டு ஒர்க்கிங்கில் பண்ணுறோமான்னு பண்ணுறோம். மீலபிலிட்டி அப்படிங்கிறது திக்னஸ் கூட உள்ள விஷயத்த ஃப்ளாட்டாக தீன் ஷீட்டாக வந்து மாற்றுறது. ஓகே, இதே ஹேமரை கொண்டு அடித்தோ இல்லைன்னா ரோல் பண்ணியோ மாற்றலாம். ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராட் அயன், காப்பர், அலுமினியம் இதில் பண்ண மீலபிலிட்டி ஈஸியாக பண்ணலாம். ஓகே,